நான் இதை இப்பவே முடிச்சு வைக்கிறேன். ஒரு நாள் உன்னாலையும் இந்த மாதிரி பவர்ஸ் யூஸ் பண்ண முடியும், எப்படிப்பட்ட உருவத்தையும் அடைய முடியும். நான் சொல்றதை கேளுங்க. நான் உங்க கூட நிச்சயமா வர மாட்டேன். எனக்கு இந்த பவர்ஸ் பிடிச்சிருக்கு, ஆனா அதை விட என்னோட லைஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு. மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டு இந்த உலகத்தை காப்பாத்துறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அனடைட்ஸும் எல்லாருமே ஹெல்ப் பண்றவங்க தான். நீயும் உனக்கு கிடைக்க போற பவர்ஸ் வச்சு ஹெல்ப் பண்ண முடியும். அந்த பவர்ஸ் உனக்கு கிடைக்கணும்னா ஒரு 60-70 இயர்ஸ் ஆவது கத்துக்கணும். ஹெல்ப் பண்றது மட்டும் இல்ல, எனக்கு ஸ்விம்மிங் பிடிக்கும், ஸ்கூல் பிடிக்கும், போட்ஸ் என் கையால உடைக்கிறது பிடிக்கும், ஓடி ஆடி விளையாடுறது பிடிக்கும். அது மட்டும் இல்ல கிராண்ட்மா, நீங்க இங்க கிராண்ட்பாவோட இருந்த வரைக்கும் சந்தோஷமா இருந்தீங்கல்ல. ஓ, அப்ப நான் ரொம்ப சின்ன பொண்ணு, அதனால எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. என்ன நம்பு, இதையெல்லாம் விட நான் உனக்கு சொல்றது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். கிராண்ட்மா, நீங்க சொல்றது அப்பட்டமான போய். நீங்க எல்லாத்தையும், கிராண்ட்பாவையும் மிஸ் பண்றீங்க, அதனாலதான் திரும்ப வந்திருக்கீங்க. மேக்ஸும் என்ன மாதிரியே இருந்திருக்கணும். அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷல் பவர் இருந்தது. ரொம்ப தைரியசாலி, சுறுசுறுப்பா இருப்பாரு, கிட்டத்தட்ட உன் ஃப்ரெண்ட் மாதிரின்னு வச்சுக்கையே. பேரு கர்டிஸ் தானே? கெவின் சொல்லுங்க. ரெண்டு எனர்ஜி பீயிங் பேசும்போது குறுக்க பேசாத. இல்ல, நீங்க தான் எனர்ஜி பீயிங், நான் சாதாரணமான பொண்ணு. எனர்ஜி பீயிங் என்னங்கறதும் எனக்கு இப்ப ஞாபகம் இல்ல. இருந்தாலும் நான் உனக்கு கொடுத்திருக்கிற ஆஃபர் பிரமாதமானது. உனக்கு கிடைக்க போற பவர்ஸ் பத்தி யோசிச்சு பாரு. நீங்க எவ்வளவு தடவை கேட்டாலும் நான் இதையே தான் சொல்லுவேன். என் பவர்ஸ் விட என் ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் தான் எனக்கு முக்கியம். உங்க கூட நிச்சயமா நான் வர மாட்டேன். நீ இப்படி சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கல. நாம சண்டை போட்டதுல டேமேஜ் அதிகமாயிடுச்சு இல்ல? நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. எப்படி அதை செஞ்சீங்க? அத நீ என் கூட வந்தேனா கத்து கொடுத்திருப்பேன். அப்படினா அது எனக்கு வேண்டாம். அப்புறம் ஓ இஷ்டம். குட் பை எவ்ரிபடி. அண்ட் பென், உன் கசினுக்காக நீ போராடினதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. டேக் கேர் கிராண்ட்மா. உங்க லைஃப நல்லா சந்தோஷமா அனுபவிக்கணும். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க நிச்சயமா நான் இங்க திரும்ப வருவேன். போற போக்குல இதுவரையா? Thank you.